ஆனந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் சுறா பட்டு எப்படி சுவையாக செய்வது என்பதை பார்ப்போம். இட்லி வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் இந்த மாதிரி துணியை போட்டுட்டு, அந்த துணியில் இந்த சுறாவை வச்சு வேக வச்சுக்கலாம். சிலர் வந்து தண்ணி ஊற்றி அவிப்பாங்க. தண்ணி ஊற்றி அவிச்சா சுறா வந்து ரொம்ப, தண்ணி ஊற்றி அவிக்கும்போது சுறா ரொம்ப சொத சொதப்பாகிடும். இது மாதிரி அவிச்சோமா இதனோட சத்தம் வேஸ்ட் ஆகாது. நம்மளுக்கு தோல் உரிக்கும்போது இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி அப்படி கிடைக்காது. அது வேகட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் அரைச்சிக்கலாம். நல்லா ஆவி வந்துடுச்சு, சுறா வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா அரிடுச்சு. அது மேல்தோலை உரிச்சிடலாம். மேல்தோல் உரிக்கும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அப்படியே உரிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு மீனுமா அதில் மேல்தோலை உரிச்சிடலாம். உரிச்சுமா அது தோல் வந்துடும். மேல்தோலை உரிச்சுட்டு இது உள்ள ஒரு முள் இருக்கும், ஒரே ஒரு முள் தான் இருக்கும். அந்த முள்ளை நல்லா எடுத்துட்டு இதை நல்லா உதுத்து வச்சுக்கலாம். வச்சு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்சிச்சுப்பா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கறிவேப்பிலை சீரகம் கடுகு போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டே ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு. மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டே போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். சிலர் மீன் உதிர்த்த உடனே மஞ்சள் தூள் போட்டு பிசைவாங்க, அப்படி செய்யாதீங்க. அப்போது அந்த மஞ்சள் தூள் வாசனை வந்து அவ்வளோவா கிளியராக போகாது. இது வதக்கும் போது மஞ்சள் தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு சீரகம் சேர்க்க போகிறோம், அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதையே அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மிளகு சீரகம் பவுடரையும் இதில் போட்டு வதக்கிடலாம். அதே எண்ணெயில் ஒரு வாட்டி இது பண்ணிவிட்டு உதுத்து வச்சுக்கிற மீனை கொட்டிடலாம். மீனை முதல்ல கொட்டும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். வதக்க வதக்க நல்ல ட்ரையாக நம்மளுக்கு பொட்டு இதோட வந்துடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குற பக்குவத்தில் இந்த கொத்தமல்லி பழைய போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்கி எடுத்துட்டா சுவையான சுறா பொட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.